ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ ஃபைனலாக ஃப்ரீ ஃபயரோட அடுத்த கொலாபரேஷன் பற்றி ஒரு அஃபிஷியல் அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்வல் ஸ்டுடியோஸோட வெனாம் எக்ஸ் கூட கொலாபரேஷன் வைக்க போகிறாங்க. அண்ட் இந்த கொலாபரேஷனில் காஸ்ட்யூமில் ஸ்டார்ட் பண்ணி கலெக்ஷன் ஐட்டம் வரைக்கும் எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் வர வெனா மாதிரியே டோட்டலாக மூணு காஸ்ட்யூம் வந்துட்டு வரப்போகுது ஃப்ரீ ஃபயரில். ஸோ அது எல்லாத்த பற்றியும் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமிங் 21st அன்னைக்கு இந்த ஒரு ஆர்டிக் ப்ளூ பண்ணில் வந்துட்டு ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ இதை வந்து எப்படி கிளைம் பண்ணுறது, இதை கிளைம் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண இருக்கோம் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். அண்ட் ஃப்ரீ ஃபயரோட மூணாவது லெஜெண்டரி காஸ்ட்யூம் வந்து நமக்கு பூயா இவெண்ட்டில் வரப்போதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது கூடவே நீங்கள் எல்லாரும் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்ச வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் பற்றின நியூஸ் லீக்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி கேம்குள்ளே வரதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படின்னு பிள்ளை கால் அள்ளப்பட்டுவாங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ அந்த ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே மங்களே, நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலெக்ட் முக ஈவெண்ட்டோட பீக் டே. ஓகேவா? ஸோ இந்த ஈவெண்ட்டோட எல்லா மெயின் ரிவார்டையும் நீங்கள் நாளைக்கு தான் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ மீன் மெயின் ரிவார்ட்னா ஃப்ரீ ரிவார்ட். ஓகேவா? இதை வந்து ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ மீன் அந்த லாகின் ரிவார்டு கிளைம் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு ரிவார்ட் இருக்குது. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டர், இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெக்மெண்ட், இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வவுச்சர். ஓகேவா? இது மூணில் ஏதாவது ஒன்று மட்டும் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி வாங்குற மாதிரி வந்து காட்டுது. ஸோ நமக்கு வந்துட்டு எப்படி வருன்றது தெரியல. ஸோ என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அடுத்த வெப்பன் ட்ரையலில் என்ன கன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலாம் மக்களே. ஓகேவா? ஆனால் இந்த கன் தான் வரும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன கன் கேட்டிங்கன்னா இந்த ஒரு யூஇஜெட்ஐ கன் தான் மக்களே. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அடுத்த தான் டோக்கன் டவரில் ஒரு காஸ்ட்யூம் வரப்போகுது இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி வரப்போகிற ஒரு காஸ்ட்யூம், ஐ மீன் வரப்போகிற ஒரு கன்னு. ஓகேவா? இந்த கன்னு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேக் கன்னு அப்புறம் வந்துட்டு அந்த டோக்கன் டவர் காஸ்ட்யூம் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டாக வரப்போகுது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேக் கன் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து நமக்கு ஃபேவரட் வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி நமக்கு அடுத்த வெப்பன்றால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யூஜெடி கன் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், அதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சீக்கிரமே பூயா இவெண்ட் வரப்போகுது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃப்ரீ ஃபயரோட அடுத்த லெஜெண்டரி காஸ்ட்யூம் வந்துட்டு வரப்போகுது மக்களே. ஓகேவா? ஸோ லெஜெண்டரி பண்டில்னா வேறு எதுவுமே கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நமக்கு வந்துட்டு அந்த கோப்ரா பண்டில் வந்துச்சு இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு பண்டில். ஓகேவா? ஸோ இதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து அந்த கோப்ரா பண்டில், அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்கல் ஹண்டர் பண்டில், இதுக்கெல்லாம் கொடுத்த மாதிரி தனியாக வந்து ஒரு பவர் மாதிரி கொடுத்துருக்காங்க மக்களே. ஓகேவா? மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் ஹிஸ்ட்ரியிலேயே இல்லாத மாதிரி இந்த பண்டிலுக்கு வந்துட்டு நமக்கு ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்க போகிறாங்க மக்களே. ஓகேவா? ஸோ ஆட்ரிபியூஷன் அதுவும் கிடையாது. இப்போ கன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, டபுள் டேமேஜ், டபுள் ரெட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் டேமேஜ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூம் நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக நாங்கள் வந்துட்டு அந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து சொல்கிறோம். இப்போ வந்துட்டு ஒரு கன்னுக்கு வந்துட்டு ஸ்கின் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து நம்ம எக்யூப் பண்ணி வச்சிருக்கணும். அப்புறம் வந்துட்டு அந்த கன் எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பவர் நமக்கு ஒரு ஒர்க் ஆகும் இல்லையா? ஆனால் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்யூமுக்கு வந்துட்டு ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. இதில் வந்து இந்த ஒரு முக்கியமான மெட்டர்னு கேட்டிங்கன்னா இதுவுமே நம்ம வந்துட்டு இந்த கோப்ரா பண்ணல இருந்துச்சு இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ண மாதிரி நம்ம நாலு கலரில் மாற்றி யூஸ் பண்ணலாம் போல. ஸோ இது மட்டும்தான் நமக்கு வந்துட்டு இது வரைக்கும் அந்த லெஜெண்டரி காஸ்ட்யூமை பற்றி லீக் ஆன விஷயங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த ஆர்டிக் ப்ளூ பண்டில் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை எப்படி கிளைம் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃப்ரீ ஃபயரோட இந்தியன் சாம்பியன்ஷிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் போயிட்டு இருக்குது இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டோட ஃபைனல் அன்னைக்கு நமக்கு கொடுக்க போகிற ஃப்ரீ ரிவார்ட் பற்றியோ இல்லை ரெடீம் கோட் பற்றியோ ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கடையில் இன்றைக்கி காலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட அஃபிஷியல் பேஜில் வந்து ஒரு போஸ்ட் போட்டுருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டிக் ப்ளூ பண்டில் வந்துட்டு ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறதா வந்து போட்டுருந்தானுங்க. ஓகேவா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்ற ரூலை வந்து போட்டுருந்தானுங்க. இதுதான் அது. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இப்போ FFWC போயிட்டு இருக்குது இல்லையா? ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் நடந்த அந்த ஃபைட்ஸு, ஒன் டேப்ஸு, அந்த ஹெட் ஷாட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு தனித்தனி கிளிப்பாக ஒரு ஹைலைட்டாக எடுத்து வச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு அவங்க போஸ்ட் பண்ணாங்க போல. அதுக்கு வந்துட்டு நம்ம ஓட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எந்த கிளிப் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓட் பண்ணும் போல. ஓகேவா? ஸோ ஓட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதில் ஓட் பண்ணுறவங்கலேருந்து ஒரு சில பேத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ மீன் ஓட் பண்ணுறவங்கள லக்கியான சில ஐடிஸ்க்கு மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டிக் ப்ளூ பண்ணில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்க போதாக சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்து ஓட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுலேருந்து ஒரு 10 பேர் இல்லை ஒரு 15 பேர் கொடுப்பாங்க நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் கிளைம் பண்ணணும் மக்களே. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கம்மிங் மண்டேலேருந்து ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு அடுத்த அப்டேட்டில் வரப்போற முயல் குட்டி பெட்டோட பவர் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணியே பார்க்கலாம் மக்களே. ஓகேவா? ஸோ இந்த பெட் எடுத்து நீங்கள் ரேங்க் கேம் போனீங்க அப்படின்னா சேஃப் ஜோன் வந்து எப்பப்பெல்லாம் வந்து சுருங்கி சுருங்கி கிட்ட கிட்ட வருதோ அப்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இபி ஏறும் மக்களே. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு பாருங்க சேஃப் ஜோன் வந்து இப்போ சிங்க் ஆக போகுது. ஓகேவா? ஸோ நல்லா பாருங்க, என்கிட்ட வந்துட்டு இபி எதுவுமே இல்லை. ஸோ சேஃப் ஜோன் வந்துட்டு எப்போ ஸ்ரிங்க் ஆகுதோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இபி ஏறும் மக்களே. ஓகேவா? வந்துட்டு பாருங்க ஜோன் வந்துட்டு ஸ்ரிங்க் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 40 GB எனக்கு ஏறுது மக்களே. ஓகேவா? இதுவே நீங்கள் வந்துட்டு இந்த பெட்டை மேக்ஸ் லெவல் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 50 GB ஏறும். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு அடுத்த OP 30 அப்டேட்டுக்கு அப்புறம் வரப்போற புது பெட்டோட பவர் மக்களே. ஓகே மக்களே, ஃப்ரீ ஃபயரோட அடுத்த கொலாபரேஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெனாம் எக்ஸ் கொலாபரேஷன். ஓகேவா? அதாவது அந்த வெனாம் சொல்லி ஒரு மூவி இருக்கும் தெரியுமா, அதாவது எப்படி சொல்றது ஸ்பைடர் மேன் மாதிரி இருப்பான் பார்க்கறதுக்கு. எத்தனை பேர் அந்த மூவி பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அது கூட தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் கொலாபரேஷன் வைக்க போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீ ஃபயர் வந்து மார்வல் ஸ்டுடியோஸ் கூட கொலாபரேஷன் வைக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது
வரைக்கும் நடந்த கொலாபரேஷனை விட இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மக்களே. ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு இந்த மோக்கா ஈவெண்ட் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கடையில் நம்ம வந்துட்டு நிறைய மினி கேம்ஸ்லாம் வருது, நீங்கள் வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்க தெரியும் எனக்கு. ஸோ அதை அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொலாபரேஷன் போகும்போது நம்ம வந்துட்டு ஸ்பைடர் மேனை வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு குட்டி குட்டி மினி கேம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கேம்க்கு வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த கேமை வந்து நம்ம ப்ளே பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறது மூலமா நம்ம வந்துட்டு நிறைய ஃப்ரீ ஃபயர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மக்களே. ஓகேவா? ஸோ வழக்கமாக வந்துட்டு ஃப்ரீ ஃபயரில் வந்து ஒரு கொலாபரேஷன் வருது அப்படின்னா அதில் ஐ மீன் அந்த கொலாபரேஷனில் வரப்போகிற அந்த ஐட்டம்ஸ்லேருந்து அப்புறம் அந்த கலெக்ஷன் ஐட்டம்ஸ் எமோட்ஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொலாபரேஷன் டைட்டில் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெனாம் கொலாபரேஷன்லேயும் வந்துட்டு இதில் வரக்கூடிய அந்த எமோட்ஸ் அந்த கலெக்ஷன் ஐட்டம்ஸ் ஃப்ரீ லூட் பாக்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த ஒரு வெனாம் பேஸ் பண்ணி தான் வரும்ன்ற தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெனாம் அந்த காஸ்டியூம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மூவியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோட்டலாக மூணு பண்டில் வரப்போகுது மக்கள் கேம்க்குள்ள. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ, ரெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக், மூணாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டு. ஓகேவா? ஸோ இந்த மூணு கலரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பண்டில் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக கிராண்டாக பண்ண போகணும்னு சொல்லியிருக்காங்க மக்களே. ஓகேவா? ஸோ எப்படி இருக்குன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ரெண்டு பண்டில்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ரெட்டு அப்புறம் வந்துட்டு அந்த ப்ளூ இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவியில் வர மாதிரியே பயங்கரமாக பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படியோ இந்த மூணு பண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாயிருக்கும் கொடுப்பாங்க தான் நினைக்கிறேன். ஸோ என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கொலாபரேஷனில் வரப்போகிற ஒரே ஒரு ஈவெண்ட் மட்டும் லீக் ஆகிருக்குது, அதுக்கு முன்னாடி இந்த கொலாபரேஷனில் வரப்போகிற லாபியை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கொலாபரேஷன் வந்து நமக்கு போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாபி வந்துட்டு மேபி ஓ இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் இப்படியா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மக்களே. ஓகேவா? ஸோ வந்துட்டு பாருங்கள் அந்த பிளாக் கலர் காஸ்டியூம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்துட்டு அவன் போட்டிருக்க மாதிரி காட்டுவாங்க, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் தான் மக்களே. ஓகேவா? ஸோ மேபி இந்த மாதிரி வந்துட்டு இருக்கலாம் மற்ற ரெண்டு காஸ்டியூமோ, ஆனால் பிளாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ரொம்பவே பயங்கரமாக அதாவது அந்த கருப்பாக பயங்கரமானு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப குளிரமாக இருப்பான்னு சொல்கிறாங்க. ஸோ என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. ஓகே? அந்த ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் மக்களே. ஓகேவா? ஈவெண்ட் பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஆர் வெனாம். ஓகேவா? இது வந்துட்டு ஈவெண்ட் பேர். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ வெனாம் டோக்கன்ஸ் ஏதோ இ டோக்கன் வெனாம் சாரி இ டோக்கன் வெனாம் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் ரெட் வெனாம் டோக்கன் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெனாம் ஹெல்மெட்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க மக்களே. ஓகேவா? ஸோ இது மேபி அவங்க வந்துட்டு அந்த டோக்கன் போட்டுருக்காங்க இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணிட்டு அந்த ஃப்ரீ ஐட்டம்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதை வந்து இந்த டோக்கன்ஸை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு கொலாபரேஷன் வந்து நமக்கு ஓபி 30 அப்படிக்கு அப்புறம் வரும் மக்களே. ஓகேவா? இல்லை ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூயா இவெண்ட் சொல்கிறாங்க, இது வந்து மேபி நமக்கு அந்த பூயா இவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு கொலாபரேஷனில் வர மூணு வெனாம் காஸ்டியூமில் நமக்கு ஏதாவது ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்னா ப்ளூ ரெட் பிளாக் இதில் வந்து நமக்கு எந்த பண்டில் வந்து ஃப்ரீயாக கொடுத்தா வரக்கும் நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கார்த்திகா கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை நான் அதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் பற்றின நியூஸ் லீக்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி கேம்க்கு வரதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பிள்ளைக்கு ஆள் போடுவோம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அப்போ தான் நம்ம நீ பார்த்த எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் ஆர்டிக் ப்ளூ பண்ணில் வந்துட்டு எப்படி ஃப்ரீயாக வாங்குறது அப்படின்றத பற்றியும் மெயினாக வந்து ஃப்ரீ ஃபயரோட அடுத்த கொலாபரேஷன் பற்றியும் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை பை. டேக் கேர். ஹேவ் எ நைஸ் டே. பிலீவ் லைஃப் ஹேஸ் லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ் ஃபார் எவ்ரிவன். நோபடி கேன் பிரெடிக்ட் லைஃப். எனிதிங் கேன் ஹேப்பன் இன் லைஃப். எனிதிங் கேன் ஹேப்பன். வாட் யூ வாண்ட் வில் நாட் ஹேப்பன். வாட் யூ நீட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துராது. நம்மளுக்கு என்ன தேவையோ அது நிச்சயமா நடக்கும், சத்தியமா நடக்கும். சோ பிலீவ் இன் லைஃப்.